இப்ப தமிழ் சினிமால நிறைய படங்களை ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் பிங்க் ரீமேக்ல நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் த்ரிஷா வந்து பத்லா படத்தோட ரீமேக்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய படங்களை வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து தமிழ் சினிமால என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம் தமிழ் சினிமாவோட விக்ரம் ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷன்ல கடாரம் கொண்டான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு ஜிப்ரான் கம்போஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தோட டீசரியும் படத்துல இருந்து சிங்கிள் ட்ராக்கையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்போ படம் ஜூன் போர்டீன் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இத பத்தின நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கப்படுதுல அடுத்து தான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிந்து பாத் சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி நடிச்சு முடிச்சிருக்கிற படம் சிந்துபாத் பன்னையாரும் பத்மினியும் சேதுபதி படங்களை டைரக்ட் பண்ணின அருண் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அஞ்சலி பீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதியோட சன் சூர்யா இம்பார்டன் ரோல்ல நடிச்சிருக்காரு ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருக்கு படத்தை மே சிக்ஸ்டீன் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க பட் இப்போ சம் அன் அவார்டபிள் ரீசன்ஸ் படத்தோட ரிலீஸ் டேட்ட ஜூன் மந்த்த்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பொன்னியின் செல்வன் டைரக்டர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸில் இருக்காரு இந்த படத்தில் அமிதாப் பச்சன் விக்ரம் ஜெயம் ரவி கார்த்திக் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க அமலா பால் கமிட் ஆகி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இல்லனா ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஃபர்ஸ்ட் அடுத்து தான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சந்தானம் தமிழ் சினிமாவோட லீடிங் காமெடியனா இருந்து ஹீரோவா மாறி இருக்கிற சந்தானம் தில்லுக்கு துட்டு டூ படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா டெபியூட்டன் ஜான்சன் டைரக்ஷன்ல ஏ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அடுத்ததா ஆர் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு இதுக்கு இடையில டைரக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட் விஜயானந்த் டைரக்ஷன்ல டக்கால்டி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ரீசெண்டா இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகி பாபு இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் கதிர் தமிழ் சினிமால வளர்ந்துட்டு வர ஹீரோவா இருக்கிற கதிர் பரியேறும் பெருமாள் படங்களுக்கு விஜய் த்ரீ நடிச்சிட்டு இருக்காரு இந்த படங்களுக்கு அடுத்ததா டெபியூடின் சூரி டேரக்ஷன்ல ஒரு சர்பத் படத்துல நடிக்க கமட்டாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த படத்தோட மத்த கேஸ்டன் குரூப் பத்தின டீடைல் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது